நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது ஒரு வித்தியாசமான பதிவு. பக்கத்தில் நம்ம இடத்துல அந்த பக்கத்தில் ஒரு கம்பெனியில் சகோதரி வந்து, சார் கட்டுவிரியன் பாம்பு வந்து ஒரு பைப்புள்ள நிற்கிது, கட்டுவிரியன் பாம்புன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அவசரமாக நீங்கள் வரணும்னு சொல்லி. நாம எப்போ போல் கட்டுவிரியன் பாம்புனோடனே அந்த ப்ரிப்பரேஷனோட போனோம். இது வந்து தாங்கல்மேடுன்னு நம்ம பகுதியில் இருக்க இடம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அந்த பாம்பை மீட்க. இந்த சைடு இந்த சைடு வந்து பையில போட்டு இல்லை இல்லை ஒன்றும் பண்ணது வேணும். இது தெரியாம இல்ல இல்ல அது மோஷன் போற இடம் பிடிச்சவன மோஷன் போறோம் கையெல்லாம் இந்த அலர்ஜியில. நாம நீங்க சொன்ன கட்டி ஆனா தெரியாம இருந்தப்ப அலர்ட்டாக நல்லதுதான் கட்டிடுறேன். இல்லை கண்ணாடி பிரியாணி மண்ணொலி பாம்பு மலை பாம்பு ஒரே மாதிரி இருக்கும் வித்தியாசமாக தெரியும். இல்லை இல்லை அது மோஷன் போகிற இடம் எப்பவுமே பிடிச்சவன மோஷன் போயிடும் கையெல்லாம் இந்த அலர்ஜியில். நாங்களும் நீங்கள் சொன்ன கட்டி விட நம்மளுக்கு ஆனால் தெரியாமல் இருந்தால் மண்மாதிரி அலர்ட்டாக இருக்க நல்லதுதான் கட்டி விரியன். இல்லை கண்ணாடி பிரியாணி மண்ணுடி பாம்பு மலை பாம்பு ஒரே மாதிரி வித்தியாசமாக தெரியும். கடைசியில் இது விஷமற்ற ஒரு தண்ணி பாம்பு. இது பல நேரங்களில் இந்த உடலில் கட்டுக்கட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கட்டுவிரியான்னு சொல்லுவாங்க பெரும்பான்மை மக்கள். அப்படி தான் இவங்களும் அந்த கட்டுவிரியான்னு நினைச்சிருக்காங்க. இது விஷமற்ற ஒரு தண்ணி பாம்பு. இந்த தண்ணி பாம்பு தான் இங்கேருந்து மீட்கப்பட்டது. நன்றியும் வணக்கமும்.